हेलो फ्रेंड्स என்னோட யூடியூப் சேனல் प्रिபேர் டு கிராக் தமிழ்க்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் ஒரு பாஸ்ட் 2 டேஸ் நல்ல वीडियोस போட முடியல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் obviously சென்னையில் வந்துட்டு கண்டினியூஸா ரெயின்ஸ் இருந்துச்சு சோ எனக்கு ஃப்ரீக்வென்ட் பவர் கட்ஸ் எல்லாமே இருந்தது அதனால என்னால वीडियोस வந்து எடுக்கவும் முடியல நான் எடுக்கணும்னு உட்காருவேன் கரெக்ட்டா பவர் கட் ஆயிடும் சோ இந்த இதுதான் சிச்சுவேஷனா போயிட்டு இருந்துச்சு गाइस சோ அதனால நல்ல 2 டேஸ் वीडियोस போட முடியல நவ ஐ திங்க் எல்லாமே கொஞ்சம் கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிடுச்சு எல்லாமே like even I am back okay ingla so innalund regular ah videos irukum and next innikku vandha na enna video indha video enna appdin pathinga na nammada study planner irukilla indha study planner padi pathinga na coding decoding alpha numeric series rendume thani thani day la kuduthirpen but rendume combine panni na innikku na ungalku kudukka poran guys okay ingla next pathinga appdina enna enna videos varapodu abingiradhu vandha complete ave sbi po related ah romba ungalku romba useful ah irukra mari videos indha 1 week full ah ve varapodu idha enna video abingiradhu next தனி வீடியோலயே சொல்றேன் அதுக்கு நீங்க அதுல நீங்க தெரிஞ்சுக்கோங்க गाइस ஓகேவா ஃபைன் गाइस இப்போ நம்ம இந்த வீடியோ பாத்துறலாம் இதோட உங்களுக்கு அந்த அக்டோபர் मंथோட கரண்ட் अफेयर्स ஈபுக்கும் நான் ஃப்ரீயா நான் கொடுத்திருக்கேன் வேணும்ங்கறவங்க டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கோங்க गाइस ஓகேவா ஓகே ஃபைன் ஓகே गाइस ஓகே அண்ட் தென் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல இங்கிலீஷ் பேட் வொகாபுலரிக்கான சப்ஸ்கிரிப்ஷன் கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருந்தோம் சோ அதோட பிரைஸ் வந்து ஆஃபர் பிரைஸ்ல 150 ரூபீஸ்க்கு போயிட்டு இருக்கு வேணும்ங்கறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இங்கிலீஷ் செக்ஷன்ல ஓவரால மார்க்ஸ் பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு डेफिनेटா இந்த PDF ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் गाइस வேணும்ங்கறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க டீடைல்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க गाइस ஓகே ஓகே ஃபைன் ஓகே गाइस ஓகே இப்போ நம்ம डायरेक्टली வீடியோக்குள்ள போய்டலாம் ஓகேவா அண்ட் தென் நீங்க ஒரு கம்ப்ளீட் బిగినரா இருக்கீங்க உங்களுக்கு கோடிங் டிகோடிங்னா என்னனே தெரியாது இல்லனா எனக்கு ஆல்பா நியூமெரிக் சீரிஸ்னா என்னனே தெரியாது உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே फ्रॉम பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் நீங்க என்னென்ன வீடியோ பார்த்து प्रिபெயர் பண்ணனும்ங்கற கம்ப்ளீட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன் அத ரெஃபர் பண்ணி நீங்க प्रिபெயர் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வாங்க இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் a பிராக்டிஸ் செஷன் गाइस ஓகே ஓகே गाइस ஓகே இப்போ நம்ம डायरेक्टली क्वेश्चनக்குள்ள போய்டலாம் ஸ்டடி தி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆன்சர் தி क्वेश्चंस பிலோ அப்படிን இருக்கு ஆன்சர் தி ஃபாலோயிங் questions in a certain code language அப்படினு சொல்லிட்டு இது வந்து கோடிங் டிகோடிங் கீழ வரும் गाइस ஓகேங்களா ஒரு இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இது இட் இஸ் கோடட் அஸ் அப்படினு சொல்லிட்டு இது இந்த இது இருக்குல்ல இந்த வேர்ட்ஸோட கோட் இதெல்லாம் இந்த வேர்ட்ஸோட கோட் இதெல்லாம் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க அத பேஸ் பண்ணி நமக்கு ஒரு அஞ்சு क्वेश्चन அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருப்பாங்க ஓகேங்களா இத பேஸ் பண்ணி அஞ்சு क्वेश्चन இருக்கு அத பேஸ் பண்ணி இருக்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க गाइस ஓகேங்களா இப்ப இதுல என்ன கேட்காங்க அப்படினு பார்க்கலாம் What is the code for details in the given code language? அப்படிን கேட்டிருக்காங்க. What is the code for details? Details அப்படிங்கறது எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். Details அப்படிங்கறது இங்கேயும் இருக்கு and then இங்கேயும் இருக்கு. கரெக்ட்டா சோ மூணு இடத்துல இருக்கு. இந்த மூணு இடத்துல நமக்கு வேற ஏதாவது இந்த மூணு இடத்துல நமக்கு வேற ஏதாவது இந்த வேர்ட்ஸ் காமனா இருக்கு அப்படிን பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூ செகண்ட் லியூ வெனியூ அப்படிங்கறது காமனா இருக்கு. இதுக்கும் இதுக்கும் book அந்த மாதிரி எல்லாம் காமனா இருக்கு. பட் இந்த மூணுக்கும் காமனா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் மட்டும் தான் அப்ப அதே மாதிரி கோட்ல மூணுக்கும் காமனா என்ன இருக்கு அப்படினு பார்க்கலாம் ஓகே இங்க மூணுக்கும் காமனா இருக்குது என்ன இருக்கு இந்த WI அப்படிங்கறது தான் காமனா இருக்கு சோ obviously WI must be its code சோ டீடைல்ஸ் ஓட கோட் என்னவா இருக்கும் WI அப்படிங்கறது தான் டீடைல்ஸ் உடைய கோடா இருக்கும் गाइस ஓகேங்களா ஓகே இப்ப இதே இதுல நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन குள்ள போய்டலாம் ஓகே இஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் தி கோட் ஃபார் தி வேர்ட் கெஸ்ட் வெனியூ இன் தி गिवन கோட் லேங்குவேஜ் அப்படினு கேக்குறாங்க கெஸ்ட் வெனியூ ரெண்டுக்குமே அவங்க கேட்டிருக்காங்க गाइस ஓகேங்களா சோ இந்த கெஸ்ட் அண்ட் வெனியூ இந்த ரெண்டோட கோட் கேட்டிருக்காங்க கெஸ்ட் அப்படிங்கறது வேற எங்கெங்க எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கெஸ்ட் அப்படிங்கறது இங்கேயும் இருக்கு கரெக்ட்டா வேற எங்கயாவது கெஸ்ட் இருக்கா गाइस இல்ல சோ இதுக்கும் இதுக்கும் காமனா இருக்குறது என்னன்னு பார்க்கலாம் गाइस இதுக்கும் இதுக்கும் காமனா இருக்குற ஒரே விஷயம் கெஸ்ட் மட்டும்தான் வேற ரெண்டுமே இங்க எதுவுமே காமனா இல்ல சோ கெஸ்ட்க்கு ஆப்வியாஸ்லி கோட் என்னவா இருக்கும் இது ரெண்டுக்கும் காமனா நமக்கு என்ன இருக்கு गाइस RA அப்படிங்கறது தான் காமனா இருக்கு கரெக்ட்டா சோ RA மஸ்ட் பீ RA அப்படிங்கறது தான் நமக்கு கெஸ்ட் உடைய கோடா இருக்கும் பட் RA அப்படிங்கற மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க ரெண்டு விஷயம் இருக்கு பட் none of these உம் இருக்கு கரெக்ட்டா சோ நம்ம அவசரப்பட்டு இந்த ஆப்ஷன் சாய்ஸ் பண்ண முடியாது வெனியூ உடைய நம்ம கண்டுபிடிச்சு தான் ஆகணும் வெனியூ அப்படிங்கறது எங்கெங்க இருக்கு இங்கேயும் இருக்கு கரெக்ட் தானே गाइस and then இங்கேயும் இருக்கு கரெக்ட்டா சோ மூணு இடத்துல இருக்கு சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் फोर्थ கரெக்ட் சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் फोर्थல நமக்கு காமனா இருக்குறது என்ன அப்படினு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் फोर्थல காமனா இருக்குறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா RS அப்படிங்கிறது காமனா இருக்கு கரெக்ட் தானே गाइस RS அப்படிங்கிறது காமனா இருக்கு சோ அப்ப கண்டிப்பா வெனியூட கோட் என்னவா இருக்கும் RS ஆ இருக்கும் அப்ப RS RA அப்படிங்கிறது எங்க இருக்கு சோ this one must be its answer புரியுதுங்களா गाइस ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन குள்ள போய்டலாம் வாட் இஸ் தி கோட் ஃபார் தி வேர்ட் கெட் இன் தி गिवन கோட் லேங்குவேஜ் அப்படினு கேக்குறாங்க சோ கெட் எங்கெங்க இருக்குன்னு பார்க்கலாம் கெட் அப்படிங்கிறது இங்கேயும் இருக்கு இங்கேயும்
எல்லாத்துலயும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லயும் ஃபோர்த்லயும் நமக்கு காமனா இருக்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட்லயும் ஃபோர்த்லயும் நமக்கு காமனா இருக்கிறது என்னென்ன இருக்கு, ஆர்எஸ் ஆர்எஸ் அப்படிங்கிறது நமக்கு காமனா இருக்கு. அது ஒன் இஸ் எஃப்இ எஃப்இ அப்படிங்கிறது காமனா இருக்கு, கரெக்டா. பட் ஆர்எஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி நம்ம இப்பதான் பார்த்தோம், வெனியோட கோட் அப்படிங்கறது நம்ம பார்த்தாச்சு. அப்ப கண்டிப்பா கெட்டோடைய கோட் என்னவா இருக்கும், எஃப்இ ஆக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ள போயிடலாம். ஓகே, இஃப் த கோட் ஃபார் த வேர்ட்ஸ் ஃபார் இஸ் கோடட் அஸ் எம்ஓஜிகே இன் த கோடட் லாங்குவேஜ், ஓகே இந்த கோடட் லாங்குவேஜ், ஓகே வாட் இஸ், ஓகே இஸ் த க்வெஸ்சன் இஸ் நாட் கிளியர், ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென் வாட் வில் பி த மிஸ்ஸிங் வேர்ட் அப்படிங்கிறத க்வெஸ்சன். ஓகே, திரும்பியும் நம்ம க்வெஸ்சனை ரீட் பண்ணலாம். இஃப் த கோட் ஃபார் த வேர்ட்ஸ் ஃபார் டேஷ் இஸ் கோடட் அஸ் எம்ஓஜிகே அப்படிங்கிறாங்க. ஃபார் அப்படின்னு இன்னொன்று ஏதோ இருக்கு, அதோட கோட்ஸ் வந்து எம்ஓஜிகே அப்படின்னா இந்த மிஸ்ஸிங் வேர்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே ஓகே கைஸ் ஃபைன். ஸோ ஃபார் அப்படிங்கிறது எங்கே இருக்கு கைஸ், இப்போ நமக்கு என்னென்ன இருக்கு, எம்ஓஜிகே அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ ஃபார் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்கு, ஃபார் அப்படிங்கிறது இங்கே இருக்கு, கரெக்டா. ஸோ ஃபாரோடைய கோடு இங்கே என்ன கைஸ், ஃபாரோட கோடு தான் ஆப்வியஸ்லி இட் மஸ்ட் பி எம்ஓ கைஸ், ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இதில் கெட்டு டீடைல்ஸ் வெனியூ எல்லாத்துடைய கோடும் பார்த்துடும். ஸோ கண்டிப்பாக ஃபாரோட கோடு தான் எம்ஓ அப்படிங்கிறது தெரியுது. அப்போ ஜிகே அப்படிங்கிறது எதோடைய கோடு அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஜிகே அப்படிங்கிறது ஃபஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க, இங்கே மட்டும்தான் இருக்கு. ஜிகே அப்படிங்கிறது எங்கே இருக்கு, இங்கே மட்டும்தான் இருக்கு. இதில் கெஸ்டோட கோடு நமக்கு தெரியும், கெட்டோட கோடும் தெரியும், வெனியோட கோடும் நமக்கு தெரியும், கரெக்டா. இது எதுவுமே ஜிகே கிடையாது. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி ஜிகே அப்படிங்கிறது எதோட கூட இருக்கும், மோரோட கூட இருக்கும். ஸோ மோர் மஸ்ட் பி இட்ஸ் ஆன்சர், அவ்வளோதாங்க இஸ். ஓகேங்களா, இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போயிடலாம். வாட் இஸ் த கோட் ஃபார் புக் இன் த கிவன் கோட் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ புக் உடைய கோட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வேர் இஸ் புக் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, புக் அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ இங்கேயும் இங்கேயும் இருக்குது, செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் நமக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மேட்சிங்காக இருக்குது. புக் ரிக்வயர்ட் டீடைல்ஸ் இந்த மூணு விஷயங்களுமே நமக்கு காமனாக இருக்கு. அதில் நமக்கு புக்கோடது நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நமக்கு டீடைல்ஸோடது நமக்கு என்னன்னு தெரியும், கரெக்டாக. ஸோ டபிள்யூஐ அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது, டபிள்யூஐ அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம டீடைல்ஸோடது என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் நினைக்கிறேங்க இஸ், கரெக்டாக. ஓகே, ஸோ டபிள்யூஐ ஜஸ்ட் மினிட் கைஸ், வேறு இதுக்கு ஆக்சுவலி இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஆர்டி, ஜிடி அண்ட் ஆர்டி இஸ் காமன், கரெக்டாக. இதுக்கும் இதுக்கும் காமனாக இருக்கிறது. ஓகே, ஜிடி அண்ட் ஆர்டி இஸ் காமன், ஜிடிஆர்டி டபிள்யூஐ இந்த மூணுமே காமனாக இருக்குது, கரெக்ட் தானே கைஸ். இதில் டபிள்யூஐ கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா டபிள்யூஐ ஆல்ரெடி நம்ம ஒரு இதோட கோடுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜிடியும் இருக்கலாம், ஆர்டியும் இருக்கலாம், ரெண்டில் எது வேணாலும் இருக்கலாம், கரெக்ட் தானே கைஸ். ஏன்னா இந்த ரிக்வயர்ட் டீடைல்ஸ்க்கு நம்ம வேறு எதுலேயுமே காமனாக இல்லை, இந்த ரிக்வயர்டும் புக்கும் வேறு எதுலேயுமே இல்லை, இது ரெண்டில் மட்டும்தான் இருக்குது. வேறு எதுலேயாவது இருந்திருந்தால் கூட நம்மளால் இதுதான் கோட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க முடியும், வேறு எங்கேயுமே இல்லை, கரெக்டாக. ஸோ ஜிடியும் புக்கோட கோடாக இருக்கலாம், ஆர்டியும் புக்கோட கோடாக இருக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி இதில் ஆன்சர் எய்தர் பிஆர்சி அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சராக இருக்கும், புரியுதுங்களா கைஸ். ஓகே, அண்ட் தென் இந்த கோடிங் டிகோடிங்கில் ஜென்ரலாக எல்லாரும் பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்வெஸ்சன் அந்த கீழே இருக்கிற அஞ்சு க்வெஸ்சனை பார்க்க மாட்டீங்க. இங்கே இந்த அஞ்சு வேர்ட்ஸ், இதில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே உட்காந்து கோடை தனியாக ஒரு டேபிள் மாதிரி போட்டுப்பீங்க, கோடை கண்டுபிடிப்பீங்க, அந்த மாதிரிலாம் தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, புரியுதுங்களா கைஸ். எந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்களோ அந்த க்வெஸ்சனுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சாலே மேக்ஸிமம் டைம் உங்களால் சேவ் பண்ண முடியும், அவ்வளோதான் கைஸ். ஓகேவா, ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் க்வெஸ்சனுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் கீழே வருது கைஸ். ஓகேங்களா, இந்த ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ்க்குள்ள நிறைய பேசிக்ஸ் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும், அது கீழே நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் கைஸ். கம்ப்ளீட் பிகினராக இருக்கீங்க, ஆர் எனக்கு இந்த டாபிக் அவ்வளோவா தெரியாதுங்கிறவங்க தயவு செய்து அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த க்வெஸ்சன்ஸை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் கைஸ். ஓகே ஓகே, ஸோ இஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர்ஸ் இந்த வேர்ட் கன்செஷன் வேர் இன்டர்சேஞ்ச்ட், ஆல்சோ த தேர்ட் அண்ட் ஃபோர்த் லெட்டர்ஸ், த ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ் லெட்டர்ஸ் அண்ட் ஸோ ஆன், விச் ஆஃப் த following will be the seventh letter from the right அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்ன என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கன்செஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு, கரெக்டா. என்ன வேர்டு இருக்கு, கன்செஷன் அப்படிங்கிற வேர்டு இருக்கு. இதை அவங்க மாத்தி மாத்தி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர்ஸ், அதை ஃபர்ஸ்ட் செகண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்டையும் செகண்டையும், தேர்டையும் ஃபோர்த்தையும், ஃபிஃப்த்தையும் சிக்ஸ்த்தையும் செவன்த்தையும் அண்ட் ஸோ ஆன் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கனால அப்படியே எல்லாத்தையும்.
சோ அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா இப்போ இது எப்படி ஆகும் ஓ சீன் ஆகும் இது எப்படி ஆகும் சி என்ன ஆகும் இந்த ES அப்படிங்கிறது எஸ் இன் ஆகும் SI அப்படிங்கிறது IS ன் ஆகும் ON அப்படிங்கிறது NO ன் ஆகும் அவ்வளவுதான் गाइस ஓகேங்களா இப்போ என்ன கேட்டிருக்காங்க which of the following will be the seventh letter from the right அப்படினு கேக்குறாங்க ரைட்ஸ் ரைட் எண்ட் அப்படிங்கிறது இது இதிலிருந்து seventh letter சோ this is the first letter second letter third fourth fifth sixth seventh சோ N must be its answer சோ N is the answer அவ்வளவுதான் गाइस ஓகேங்களா சோ क्वेश्चन இந்த மாதிரி ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் गाइस ஓகேங்களா பட் क्वेश्चन கொஞ்சம் தயவுசெய்து தெளிவா ரீட் பண்ணுங்க தெளிவா ரீட் பண்ணீங்கனாலே நமக்கு தப்பு வரதுக்கு வாய்ப்பே இல்ல गाइस ஓகேவா ஓகே இஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन குள்ள போய் okay guys next question ku la poidalam in a certain code a number 18462 is written as btko and 7935 is written as rahu if how is 43857 written in that code appdin kekkranga okay la na ungalku oru vishayam solla virumbradhu enna eppovume enoda mindset eppdi irukum na 18462 ngiradhu enna nu kuduthirukanga btko appdin kuduthirukanga next is 7935 appdi ngiradhu enna nu kuduthirukanga rahu HU அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகேவா எப்பவுமே சொல்றேன் गाइस எப்பவுமே சில விஷயத்தை எப்பவுமே நம்ம காம்ப்ளிகேட்டடா யோசிக்கணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது ஜெனரலாவே நமக்கு பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓகே இந்த 1 அப்படிங்கிறது நம்ம ஜெனரலா அந்த நம்பர்ஸ் வச்சு யோசிப்போம் 1 அப்படிங்கிறது A உடைய நம்பர் மேபி A plus 1 ஆ இருக்குமா இந்த மாதிரி எல்லாம் யோசிப்போம் ஃபர்ஸ்ட் பட் அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளாவும் நம்ம யோசிக்கிறதுக்கு கத்துக்கணும் ஏன்னா இந்த क्वेश्चन ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் क्वेश्चन இந்த மாதிரி ஒரு क्वेश्चन நமக்கு பேங்க் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நான் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு வந்துட்டீங்க ஒண்ணுமே இல்லாத क्वेश्चन गाइस ஓகேங்களா சோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் சிம்பிளா யோசிக்கிறதுக்கும் கத்துக்கோங்க நெக்ஸ்ட் பேட்டர்ன் யோசிங்க गाइस ஓகேங்களா சோ இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர்னு பார்க்கலாம் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா 43857க்கு என்ன கோட்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் गाइस அந்தந்த நம்பருக்கு கீழே என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதுதான் அதுடைய ஆன்சர் வெரி சிம்பிள் गाइस நோ பேட்டர்ன் ஓகேங்களா சோ 4க்கு கீழே என்ன இருக்கு T இருக்கு 3க்கு கீழே என்ன இருக்கு H இருக்கு 8க்கு கீழே என்ன இருக்கு E இருக்கு 5க்கு கீழே என்ன இருக்கு U இருக்கு 7க்கு கீழே என்ன இருக்கு R சோ THEU ஆர் அப்படிங்கறதா இதுடைய ஆன்சர்ஸ் as simple as that guys okayங்களா பட் இந்த क्वेश्चन பேங்க் எக்ஸாம்ல வரும்போது 90% அத பேர் தப்பு பண்ணிட்டு தான் வந்தீங்க okayங்களா प्रिபெயர் பண்ணாதவங்க ஈஸியா ஆன்சரை போட்டாங்க okay இந்த மாதிரி எழுது பாய் தான் ஆன்சர்னு போட்டாங்க பட் प्रिபெயர் பண்ணவங்க எப்பவுமே காம்ப்ளிகேட்டடா தான் யோசிக்கணும்ங்கற அவசியம் கிடையாது சில क्वेश्चंस நமக்கு ஒரு லாட்டரி क्वेश्चन மாதிரி ஈஸியாவும் இருக்கும் ஆனா அந்த ஈஸியஸ்ட் क्वेश्चन தான் எல்லாரும் மார்க் லூஸ் பண்ணுவீங்க சோ இந்த மாதிரி நீங்க யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்கா இந்த क्वेश्चन எடுத்துர்க்கேன் गाइस ஓகேங்களா ஓகே गाइस நெக்ஸ்ட் क्वेश्चन குள்ள போய்டலாம் ஓகே இன் எ சர்டன் கோட் லாங்குவேஜ் ஃப்ரைட் இஸ் கோட் அஸ் இது அண்ட் பிளான்ட் இஸ் கோட் அஸ் திஸ் ஒன் இன் தி சேம் மேனர் ஹவ் ஷோன் வுட் பீ கோடட் அப்படினு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஓகே गाइस ஃபைன் சோ எப்பவுமே இன்னொன்னு நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு லெட்டருக்கும் என்ன நம்பர் ஆல்பா நியூமெரிக் சீரிஸ்னாலே ஒவ்வொரு ஆல்பாபெட்டுக்கும் என்ன நம்பர் வருங்கறதும் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் அதோட ரிவர்ஸ் நம்பரும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இதுக்கான க்ளூஸ் இதுக்கு தான் நம்பர் அப்படிங்கிற மாதிரி க்ளூஸ்க்குனே நான் ஒரு தனி செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன் இன்ஃபேக்ட் அந்த வீடியோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேங்களா ஏன்னா நம்ம மனப்பாடம் பண்றதை விட ஓகே இதுக்கு இதுதான் க்ளூ அப்படிங்கும்போது நம்ம மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஈஸியாகவும் ஸ்டோர் ஆயிடும் கைஸ் ஓகே ஓகே சோ ஃப்ரைடு எஃப்க்கு அதாவது என்ன இருக்கு எஃப் ஆர் ஐஇடின்னு இருக்கு ஃப்ரைடுக்கு என்னன்னு இருக்கு யூஐஆர் விடபிள்யூன்னு இருக்கு ஓகேங்களா ஓகே கைஸ் ஃபைன் சோ எஃப் அப்படின்னு இருக்கா எஃபோடைய நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஓடைய நம்பர் 6 அதே இது எஃப்ஓடைய ரிவர்ஸ் நம்பர் பாருங்களேன் இப்போ எஃப்ஓடைய ரிவர்ஸ் நம்பர் என்னது கைஸ் 21 கரெக்டா அந்த 21க்கு நேரா என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க யூ இருக்கா சோ அதே யூங்க இருக்கா எஃப்ஓடைய ரிவர்ஸ் ஆல்பாபெட் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ புரியுதுங்களா கைஸ் இந்த மாதிரி ஆர் ஆருடைய நம்பர் என்னன்னு பாருங்களேன் ஆருடைய நம்பர் என்னது 18 இந்த 18 அப்படிங்கிறது இந்த இடத்துல ஐக்கு வந்திருக்கா சோ ஆர் உடைய ரிவர்ஸ் ஆல்பாபெட் அப்படிங்கிறது ஐ புரியுதுங்களா சோ ஒவ்வொரு லெட்டருடைய ரிவர்ஸ் தான் அதுடைய ரிவர்ஸ் ஆல்பாபெட் தான் அப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்போ கே ஓ இசட் எம்ஜி உடைய கோட் என்னன்னு கேக்குறாங்க வாட் இஸ் கே கே உடைய நம்பர் என்னது 11 சோ இந்த இடத்துல 11க்கு நேரா நமக்கு இங்க என்ன நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க பி இருக்கு கரெக்டா ஓகே ஜஸ்ட் a minute கைஸ் sorry guys sorry shown not KOSMG shown உடைய கோட் sorry guys shown உடைய கோட் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா SS அப்படிங்கறது உடைய நம்பர் என்னது 19 சோ இந்த இடத்துல 19 க்கு கீழ என்ன இருக்கு H இருக்கு சோ H H தான் உடைய S க்கு H தான் நெக்ஸ்ட் H உடையது பார்க்கலாம் H உடைய நம்பர் என்னது 8 சோ இந்த இடத்துல ரிவர்ஸ்ல 8 க்கு கீழ என்ன இருக்கு S இருக்கு சோ H க்கு வந்து S வரணும் சோ H S ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு கரெக்ட்டா சோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம
திரும்பி நெக்ஸ்ட் ஒன்னோட தான் கண்டுபிடிக்கலாம். ஓ ஓடைய நம்பர் என்ன கைஸ்? 15. ஸோ 15ங்கிறதுக்கு என்ன இருக்கு? எல் இருக்கு. ஸோ ஹெச் எஸ் எல் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஸோ அதுல ஆரம்பிக்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அகெயின் ஸோ நம்ம டபிள்யூடைய கூட கண்டுபிடிச்சுதான் ஆகணும். டபிள்யூடைய கூட என்னது? 23. ஸோ இங்க 23க்கு கீழே இங்க என்ன நம்பர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டி. ஸோ ஹெச் எஸ் எல் டி இங்கயும் அகெயின் இது எல்லாமே சேமா தான் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட். ஸோ லாஸ்ட் ஒன்னோட இதை பார்க்கலாம். ஓ இங்க ஓவா எம்மாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னுடைய கோடு, என்னுடைய கோடு என்னது? 14 அப்படிங்கிறது இங்க எதுக்கு இருக்கு? எம்முக்கு இருக்கு. கரெக்டா 14ங்கிறது எதுக்கு இருக்கு? எம்முக்கு இருக்கு. ஸோ ஹெச்எஸ்எல் டிஎம் அப்படிங்கறதா இதோடைய ஆன்சர். திஸ் மிஸ் வீட்ஸ் ஆன்சர். அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? ஸோ சிலதுக்கு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது மேபி அதோடைய நெக்ஸ்ட் ஆல்பபெட்டா இருக்கலாம், ஆர் ரெண்டு மூணு ஆல்பபெட் தள்ளி இருக்கலாம், ஆர் இன்டு டூ இன்டு த்ரீ அந்த மாதிரி ஆல்பபெட் பொசிஷனுடைய நம்பர்ஸ்ல ஏதாவது மல்டிபிள் சாய்ஸ் இருக்கலாம், ஆர் ரிவர்ஸ் இருக்கலாம், ரிவர்ஸ் ஆல்பபெட் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் பிளஸ் ஆர் மைனஸ் டூ இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ் பேஸ்ட் ஆன் த ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் கிவன் பிலோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி இது கீழே அஞ்சு க்வெஸ்சன் இருக்கும் கைஸா நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, இஃப் ஆல் த ஆல்பபெட்ஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் த அபவ் சீரீஸ் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபிஃப்த் ஃப்ரம் த ரைட் எண்ட் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்னா, இந்த சீரீஸை திரும்ப எல்லாம் எழுத வேண்டாம். ஜஸ்ட் அந்த ஆல்பபெட்ஸை விட்டுட்டு ரைட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணாலே வேலை முடிஞ்சது கைஸ். ஓகேங்களா? ஆல்பபெட்ஸை மட்டும் தான் விட சொல்கிறாங்க. ஸோ திஸ் மஸ்ட் பி த 1, 2, 3, 4, 5. ஸோ இதில் ஆன்சர் என்னதவா இருக்கும்? 8 இஸ் த ஆன்சர். அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? திரும்பவும் சொல்றதுனா, நீங்கள் வந்து இந்த சீரீஸை எழுதாதீங்க. எழுதி இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ்லாம் கட் பண்ணிலாம் பண்ண வேண்டாம். ஆல்பபெட்ஸை விட்டுட்டு கவுண்ட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை எழுதிட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் the same series da which of the following element is 8th to the left of the 5th element from the right end in the above series appdin irukke. okayla inda maadhiri rendu position vechu or question irukke appdina ipa left left right right inda maadhiri ore position inga left inga right nu irukla adhe maadhiri inda left left inda maadhiri ore position ah irundhadna andha rendu position ah neenga subtract pananum. okayla idhe idhu left right illa right left inda maadhiri rendu position kuduthirukanga maari maari irukke appdina அந்த ரெண்டு பொசிஷனையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு முடியும் போது எந்த பொசிஷன் இருக்கோ அந்த பொசிஷன்லேருந்து அந்த பொசிஷன் என்ன என்ன எலமெண்ட் இருக்கோ அதுதான் அதுலேயே ஆன்சராக இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? புரியுற மாதிரி இப்போ நீங்கள் பார்க்கலாமா? இந்த லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்கா? லெஃப்ட் ரைட்னா என்ன பண்ணணும்னு சொன்னால், ஆட் பண்ணணும்னு சொன்னால் இங்கே 8 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 8 + 5 எவ்வளோ கைஸ்? 8 + 5 இஸ் ஈக்குவல் டு 13. கரெக்டாக? அப்போ இங்கே எதுலன்னு முடிஞ்சிருக்கு? ரைட் எண்டுன்னு முடிஞ்சிருக்கா? ஸோ ரைட் எண்டுலேருந்து 13th எலமெண்ட் என்னவோ அதுதான் இதோடைய ஆன்சர். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ ஜே மஸ்ட் பீட்ஸ் ஆன்சர். ஜேங்கிறது ஆப்ஷனில் இருக்கா? ஜே மஸ்ட் பீட்ஸ் ஆன்சர். அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டு பொசிஷன் வச்சு வந்ததுன்னா ரெண்டுமே ஒரே பொசிஷன், லெஃப்ட் லெஃப்ட் இல்லைனா ரைட் ரைட் ஒரே பொசிஷனாக இருந்ததுன்னா ரெண்டு பொசிஷனையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எந்த பொசிஷனில் கடைசியாக முடிஞ்சிருக்கோ அதுலேருந்து அந்த நம்பருக்கு எது இதாக இருக்கோ அதுதான் அதுடைய ஆன்சர். ஓகேங்களா? வேறு வேற என்ன ஆட் பண்ணிக்கணும்? நெக்ஸ்ட் க்வெஸ்சன். Okay, if one is added to all the numbers in the given series, then how many numbers are there in series which are multiples of 3? அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எல்லா நம்பரோடையும் 1 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ நம்பர் இருக்கும் அது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3-ஆ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து 10 ஆகிடும், இது வந்து 6 ஆகிடும். ஸோ ஆப்வியஸ்லி திஸ் ஒன் இது 8 ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் எங்கே இருக்குது? இது 7 ஆகிடும், இது 9 ஆகிடும். ஸோ திஸ் ஒன் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். இது வந்து 4 ஆகிடும், ஸோ இது வராது. இது வந்து 2 ஆகிடும். அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? ஸோ மொத்தம் ரெண்டே ரெண்டு நம்பர்ஸ் தான், 6 and 9. 2 மஸ்ட் பீ இட்ஸ் ஆன்சர். புரியுதுங்களா கைஸ்? இருக்கிற நம்பர்ஸோட எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3-ஆ இருக்குன்னு பார்க்கும்போது ரெண்டே ரெண்டு நம்பர் தான். ஸோ 2 இஸ் த ஆன்சர். ஓகே ஓகே கைஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். How many symbols are there in the given series which are immediately followed by a number and immediately preceded by an alphabet? அப்படின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? So how many symbols are there in the given series, okay, which are immediately, ஒரு symbols கேட்கிறாங்க, which are immediately followed by a number and immediately preceded by an alphabet. அதாவது ஆல்பபெட், சிம்பிள், நம்பர் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ப்ரெசீடட்னா முன்னாடி, ஃபாலோட்னா பின்னாடி. ஓகேங்களா? அதான் ஒரு ஆல்பபெட், சிம்பிள், நம்பர் இந்த மாதிரி எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கணும்.
ஓகே சிம்பல் இருக்கா சிம்பலுக்கு முன்னாடி ஆல்பாபெட் இருக்கா இல்ல சோ இது கண்டிப்பா வராது சிம்பல் இருக்கா சிம்பலுக்கு முன்னாடி ஆல்பாபெட் இருக்கா இல்ல சிம்பல் இருக்கு சிம்பலுக்கு முன்னாடி ஆல்பாபெட் இருக்கு பின்னாடி நம்பர் இருக்கா இல்ல சிம்பல் இருக்கு சிம்பலுக்கு முன்னாடி ஆல்பாபெட் இருக்கு நம்பர் இருக்கா இல்ல ஓகே சிம்பல் இருக்கு ஆல்பாபெட் நம்பர் இல்ல சிம்பல் இருக்கு ஆல்பாபெட் இருக்கு நம்பர் இருக்கு சோ திஸ் இது ஒரு பாட்டர்ன் வந்திருச்சு நெக்ஸ்ட் ஒன் இங்க இருக்கு சிம்பல் இருக்கு ஆல்பாபெட் இருக்கு அதுக்கு பின்னாடி நம்பர் இல்ல சிம்பல் இருக்கு ஆல்பாபெட் மட்டும்தான் இருக்கு சோ ஒண்ணே ஒன்னு மட்டும்தான் இருக்கு சோ தி ஆன்சர் இஸ் ஒன்லி ஒன் புரியுதுங்களா கைஸ் அதாவது ஒரு சிம்பல் சொல்றாங்க சிம்பலுக்கு முன்னாடி ஆல்பாபெட் இருக்கணும் அப்படினு சொல்றாங்க ஃபாலோ பண்ணி ஒரு நம்பர் இருக்கணும்ங்கறாங்க அந்த மாதிரி இருக்குறது ஒண்ணே ஒன்னு தான் சோ திஸ் ஒன் மஸ்ட் பீ இட்ஸ் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन குள்ள போயிடலாம் Okay, according to the English alphabetical order, how many letters are there in between the first and ninth element from the left end of the row? According to the English alphabetical order, how many letters are there in between the first and ninth element from the left end of the row? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. So, in the A ku, O ku, Nadu, correct? According to the English alphabetical order, how many letters are there between the first and ninth element from the left end of the row? அதாவது A க்கும் O க்கும் நடுவுல A க்கும் O க்கும் நடுவுல எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்குது அப்படினு கேக்குறாங்க. ஓகேங்களா இது எப்படி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா நான் இந்த சம் சொன்னேன்ல கைஸ். ஜஸ்ட் a minute இங்க பாருங்களே A உடைய நம்பர் என்னது 1 O உடைய நம்பர் என்னது 15. சோ இது ரெண்டுக்கும் நடுவுல என்னது 15 minus 1 எவ்வளவு 14 எலிமெண்ட்ஸ் இருக்கு. புரியுதுங்களா கைஸ் அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். A உடைய நம்பர் என்னது 1 O உடைய நம்பர் என்னது 15 கரெக்ட்டா? சோ இதுக்கும் இதுக்கும் நடுவுல how many letters are there in between னு கேக்குறாங்க. சோ இதுக்கும் இதுக்கும் நடுவுல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 15 minus 1 எவ்வளவு? சாரி இன் பிட்வீன்ல கேக்குறாங்களா சோ இன் பிட்வீன்ல கேக்குறாங்கன்னா ஆப்வியஸ்லி 13 கைஸ் கரெக்ட்டா அதாவது இது ரெண்டும் இன்क्लूड பண்ணிரக கூடாது இன்क्लूड பண்ண கூடாதுன்னா இதுவும் இதுவும் வர கூடாது இதுவும் வர கூடாது சோ ஆப்வியஸ்லி 13 மஸ்ட் பீ இட்ஸ் ஆன்சர் சோ இது ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சாரி கைஸ் 13 மஸ்ட் பீ இட்ஸ் ஆன்சர் புரியுதுங்களா கைஸ் அது ஏயும் விட்டுறணும் ஓவும் விட்டுறணும் அதுக்கு நடுவுல என்னென்ன இருக்கும் பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் புரியுதுங்களா கைஸ் 13 எலிமெண்ட்ஸ் இருக்கு பட் நம்ம இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல ஏ உடைய நம்பர் என்னது பொசிஷன் என்னது 1 ஓ உடைய பொசிஷன் என்னது 15 சோ 15 minus 1 னு இல்லாம இன் பிட்வீன்ல கேட்டிருக்காங்க சோ 15 ஏ எடுக்க கூடாது 1 ஏ எடுக்க கூடாது சோ இன்னொரு 1 ஐ நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் வரும் சோ தி ஆன்சர் இஸ் 13 கைஸ் இட்ஸ் நாட் 14 ஓகேங்களா 14 ஏனா இந்த ரெண்டு நம்ம இதையும் விட்டுறோம் நம்ம விட்டுட்டு பாத்தீங்கன்னா நடுவுல 13 இருக்கு சோ 15 minus 1 minus 1 பண்ணிக்கணும் அப்பதான் கரெக்ட்டா இருக்கும் இன் பிட்வீன் னு கேட்டாங்கனா புரியுதுங்களா கைஸ் சோ 13 must be its answer guys okay so hopefully over nenikira 5 questions mudichitrom yes guys okay so 5 questions are over okay so nama coding decoding alphanumeric series la pathina almost indha maadhiri questions dhaan guys varum romba romba easy ah irukum but questions ah konjam carefully ah read pannunga chinna dhaan nama pandra oru romba nama avasaram ah pannanum gnadhu avasiyam illa nama oru nidhanama question read pannu smart ah answer pandradhu kattukonu appo dhaan nama time ah save panna mudiyum okay la fast ah pannanum thappa answer pannitingna namakku and accuracy la pogumbodhu nama easy செலக்ட் ஆக முடியாது गाइस ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் गाइस ஓகேங்களா ஃபைன் गाइस இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் थैंक यू